ஈரோட்டில் செந்தில் பாலாஜி ஆட்டம் ஆரம்பம். தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலின பிரிவு மாநில பொதுச் செயலாளர் என் விநாயகமூர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக முக்கிய புள்ளிகளை திமுகவில் இணைக்க செந்தில் பாலாஜி முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் பாஜகவின் மாநில நிர்வாகி திமுகவில் இணைந்திருப்பது கவனம் பெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலின அணி மாநில பொதுச் செயலாளர் என் விநாயகமூர்த்தி தலைமையில் ஈரோடு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் வி வெங்கடேஷ், மதுரை வீரன் மக்கள் இளைஞரணி செயலாளர் பழ வீரக்குமார் ஆகியோர் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இது தொடர்பாக என் விநாயகமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலின பிரிவு மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்தேன். தற்போது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றுகிற தலைவராக முதல்வர் பணியாற்றி வருகிறார். அவர் தலைமையின் கீழ் பணியாற்றவும் கலைஞர் முதல்வராக இருந்து எங்கள் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு 2009 வழங்கியதால் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். அத்துடன் அரசு பணியிலும் பணியாற்றி வருகிறார்கள். நான் மதுரை வீரன் மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வருகிறேன். அதில் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உறுப்பினராக உள்ளார்கள். அவர்களையும் முதல்வர் முன்னிலையில் திமுகவில் இணைத்து பணியாற்றுவதற்கும் இணைப்பு விழா நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்து வருகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 35,000 மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் அத்தனை பேரையும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் முதல்வர் ஆசி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு கை சின்னத்தில் வாக்களிப்பார்கள். இத்தொகுதி முழுவதும் முழு வீச்சுடன் தீவிர களப்பணியாற்றி மாபெரும் வெற்றியை பெற வைத்து கழகத் தலைவர் அவர்கள் கரத்தில் ஒப்படைப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொதுச் செயலாளர் க பொன்முடி, அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை கே செல்வராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலின பிரிவு மாநில பொதுச் செயலாளர் என் விநாயகமூர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை முன்னிட்டு அதிமுக முக்கிய புள்ளிகளை திமுகவில் இணைக்க செந்தில் பாலாஜி முயற்சித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் பாஜகவின் மாநில நிர்வாகி திமுகவில் இணைந்திருப்பது கவனம் பெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாடு பாஜகவின் பட்டியலின அணி மாநில பொதுச் செயலாளர் என் விநாயகமூர்த்தி தலைமையில் ஈரோடு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் வி வெங்கடேஷ், மதுரை வீரன் மக்கள் இளைஞரணி செயலாளர் பழ வீரக்குமார் ஆகியோர் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். இது தொடர்பாக என் விநாயகமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நான் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டியலின பிரிவு மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி வந்தேன். தற்போது தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்றுகிற தலைவராக முதல்வர் பணியாற்றி வருகிறார். அவர் தலைமையின் கீழ் பணியாற்றவும் கலைஞர் முதல்வராக இருந்து எங்கள் அருந்ததியர் சமுதாய மக்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு 2009 வழங்கியதால் எங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வருகிறார்கள். அத்துடன் அரசு பணியிலும் பணியாற்றி வருகிறார்கள். நான் மதுரை வீரன் மக்கள் கட்சி என்ற கட்சியை நடத்தி வருகிறேன். அதில் 3 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உறுப்பினராக உள்ளார்கள். அவர்களையும் முதல்வர் முன்னிலையில் திமுகவில் இணைத்து பணியாற்றுவதற்கும் இணைப்பு விழா நடத்துவதற்கும் ஏற்பாடு செய்து வருகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதியில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சுமார் 35,000 மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக உள்ளனர். இவர்கள் அத்தனை பேரையும் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் முதல்வர் ஆசி பெற்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு கை சின்னத்தில் வாக்களிப்பார்கள். இத்தொகுதி முழுவதும் முழு வீச்சுடன் தீவிர களப்பணியாற்றி மாபெரும் வெற்றியை பெற வைத்து கழகத் தலைவர் அவர்கள் கரத்தில் ஒப்படைப்பேன் என்று இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொதுச் செயலாளர் க பொன்முடி, அமைப்பு செயலாளர் RS பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை கே செல்வராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்.